வணக்கம் நண்பர்களே உங்க வாழ்வில் தளங்களை நீக்கி மகிழ்ச்சியை கொண்டு வரது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அனைவருக்குமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தான் அடிப்படை கனவா இருக்கும் நமது மகிழ்ச்சி என்பது பெரும்பாலும் நமது வீட்டை சார்ந்து தான் இருக்கிறது நம் வீட்டின் மகிழ்ச்சி என்பது நம்மளோட குடும்பத்தினர் நம்பி மட்டும் இல்லை நமது வீட்டில் இருக்கும் பொருட்கள் வாஸ்து போன்றவற்றை பொறுத்தும் இருக்கு ஒவ்வொருவரும் அவங்க வீட்டில் அதிர்ஷ்டத்தை தரும் ஏதாவது ஒரு குறியீட்டை மாட்டி வச்சிருப்பாங்க இந்த ஒவ்வொரு குறியீட்டுக்கும் பின்னா ஒரு அர்த்தம் இருக்கு இந்த வீடியோல உங்கள் வீட்டு வாசல்ல வைக்கும் பொருட்கள் உங்கள் வாழ்க்கையில எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் சமஸ்கிருத மொழியில ஸ்வஸ்தி என்றால் ஆசிர்வாதம் அல்லது அதிர்ஷ்டம் அல்லது புனித தன்மை என்று பொருள் இது உங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் விஷ்ணுவுடன் தொடர்புடைய நூத்தி எட்டு சின்னங்களில் ஸ்வஸ்திக் சின்னமும் உள்ளது சூரியனை பிரதிபலிக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் குபேர சின்னம் நல்ல ஆரோக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை வழங்கும் ஒன்றாக கருதப்படுது வீட்டு வாசலில் குபேரன் படத்தை மாட்டி வைப்பது செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் எந்த ஒரு நல்ல துவக்கமும் விநாயகர் மற்றும் லக்ஷ்மியை வழிபட்ட பிறகுதான் தொடங்கப்படுது உங்கள் வீட்டின் கதவுல லக்ஷ்மி மற்றும் விநாயகர் படத்தை மாட்டுவது உங்கள் புதிய வீட்டின் உங்களின் பயணத்திற்கு சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தும் இவை மட்டும் இல்லாமல் உங்கள் வாசல் கதவுல வாஸ்துவின்படி நீங்கள் செய்யும் சில மாற்றங்களும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் வீட்ல வாசல் எப்போது சாலைக்கு சமமாகவோ அல்லது அதற்கு தான் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் கதவு தெருவின் மட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடாது இது வாஸ்துவின்படி தவறான ஒன்றாகும் வாசற்படியில படிக்கட்டுகள் இருந்தா அவை கண்டிப்பாக ஒற்றைப்பட எண்ணில் தான் இருக்கணும் இரட்டப்பட எண்ணு வாஸ்துவின் தவறான ஒன்றாகும் உங்கள் வீட்டின் வாசற் கதவு ஒருபோதும் இடிக்கப்பட்ட கட்டிடம் அல்லது பாழடைந்த கட்டிடத்திற்கு முன்னால் இருக்கக்கூடாது அதே சமயம் சுடுகாடு மற்றும் கசாப்பு கடைக்கு எதிர்ப்புறமும் இருக்கக்கூடாது வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டுக்கு எப்போதும் ரெண்டு கதவுகள் இருப்பது நல்லதுன்னு அறிவுறுத்தப்படுது வீட்டின் முன்பக்க கதவு எப்போதும் பின்பக்க கதவை விட பெரிதாக இருக்கணும் உங்க வீட்டின் முன்வாசல் மீது எப்போதும் நிழல் விழாதபடி இருக்க வேண்டும் அது மரத்தின் நெல்லாக இருந்தாலும் சரி வேறு கட்டிடத்தின் நெல்லாக இருந்தாலும் சரி பிரதான கதவின் மீது விழக்கூடாது உங்கள் வீட்டின் கதவு எப்போதும் மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் உலோகத்தால் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது மேலும் கதவுல விரிசல் விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டின் கதவை திறக்கும் போது உள்பக்கமாக செல்ல வேண்டுமே தவிர வெளிப்பக்கமாக செல்லக்கூடாது மேலும் கதவு எப்போதும் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடாது இதனால் உங்கள் வாழ்க்கையில் பல தடங்கல்கள் ஏற்படும் எங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனலை பார்த்தமைக்கு நெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்